இன்றைக்கி வீடியோ ஸ்பான்சர் ரோபோ கேமிங். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ என்ட்ரி யூசி மேட்ச் நடத்துகிறாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ என்ட்ரி சோலோ மேட்ச். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 325 யூசி ஒரு ஆர்பி லெவலுக்கு. எப்போ நடத்துனா வந்து 4th டிசம்பர், இன்னொரு 4 நாள் தான் இருக்குது. 4th டிசம்பர் 7 மணிக்கு நடத்துகிறாங்க மதியானம். ஓகேவா? இது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ என்ட்ரி டுவோ மேட்ச் அன்றைக்கே நடத்துகிறாங்க. ப்ரைஸ் வந்து 325 யூசி டுவோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே, ஸோ 600 யூசி கிட்ட வரும். ஸோ இதுவும் 4th டிசம்பர் 7 மணிக்கு நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப் மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்குவாடு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1300 யூசிக்கு நடத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டெய்லியும் அவங்க சேனலில் 7 மணிக்கு ரூம் மேட்ச் அவங்க கண்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மேட்ச் அண்ட் டோர்மெண்ட் கிவ் அவங்க கொடுக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டான வீடியோ அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃபைனேஷன், நான் வாங்கிக்கிங்க ஃபேர். இன்றைக்கு வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ. நம்ம பிஜிஎம்ஐல 170 கிராஸ் சீக்கிரம் ரெண்டு அக்கௌண்ட்லையுமே 170 ஓப்பன் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜ் ப்ரோ, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் ப்ரோ. ஸோ ரெண்டு பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஸோ புது கிளாஸ் சீக்கிரட் தான் ரெண்டு பேர்ட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு 170 அண்ட் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 188 இருக்குது. ஸோ 176, 188. ஸோ அரௌண்ட் 10 கிரெடிட் கிட்ட தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரோடையும் மாற்றி மாற்றி பார்த்து பார்த்து ஓப்பன் பண்ணுவோம். இதில் என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். கிளாசிக் ரேட்டில் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளேசியர் இந்த மாதிரி லக்கான ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1-2 கிரேட் ஓப்பன் பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்னு சில பேர் கேட்டிருக்கோம். சில பேர் வந்து 10 ஓப்பன் பண்ணி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எதுக்கு நல்ல லக் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இதில் வந்து ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன், ஒன்று இதில் 10 ஓப்பன் பண்ண போகிறேன். எஸ், அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிற அரைச்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் நம்ம டைம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் டிஃப்ரெண்டாக ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் செய்யணும். ஏன்னா 180, 170 வருது. ஓகே, ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு அக்கௌண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பற்றி ஈக்குவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா அவுட் ஃபிட் வைக்கல் ஸ்கின் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆரம்பிப்போம். ஓகே காசு, ரெண்டுத்திலுமே எல்லாருமே தூக்கியாச்சு. ஈக்குவலான ஒரே லக்கு உள்ள அக்கௌண்ட் தான். நீங்கள் அக்கௌண்ட்டோட இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான லக்கு, ஈக்குவலான லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டோடைய லக்கு இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி வருது, என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் யாருக்கு வந்து ஆக்சுவலி நம்ம இது ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியல. யாருக்கு ஒன்று ஓப்பன் பண்ணலாம், யார் யாருக்கு 10 ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எப்பொழுது நம்ம வந்து ஒரு நேர்மையான ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் நம்ம யூஸ் பண்ணுற விஷயம் தான் இங்கி பிங்கி இப்போ இங்கி பார்க்குறேன் இங்கி பிங்கி இப்போ வாங்கி. ஸோ இது வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 130 அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 10. ஓ, இதான் 176, இது 180. நானே இப்போ தான் மறந்துட்டேன். ஓகே, 30 ஆச்சு. ரெண்டுமே ஃபர்ஸ்ட் இது போகுது. ஸோ இதில் 10, இதில் 1 வந்து ஒன்று வந்துருச்சு. இதை ரெண்டாவது ஓபன் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஸ்கிப் வச்சுக்குவேன். இதில் 10 இதுக்கு இதில் ரெண்டாவதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி ஐட்டம் கிடச்சிருச்சுப்பா, வேற லெவலு. ஸோ 1 vs 10. ஸோ இது வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 10. ஸோ 10 ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு லெஜெண்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே 10 ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அகெயின் திரும்பி ஒரு 10 ட்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ 30. போங்க. ஓகே, இங்கே 1 தான் தெரிவிக்க முடிஞ்சிருக்கு, மீது 9 இருக்குது. ஸோ 10 கதம். ஸோ இப்போ திரும்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தட்ட போகிறோம். ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் தட்டுவோம். ஸோ இங்கே 1 முடிஞ்சிச்சு, 1 கிடைக்கல. 20 வரைக்கும் ஓப்பன் பண்ணிச்சு, இதான் 30th கிரேட்டு. போங்க. ஓகே, ஸோ இது 1 ஓப்பன் பண்ணிச்சா. இப்போ 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒன்றுமே கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுவோம், டக்கு டக்கு முடிக்கல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 10 இங்கே தட்டிட்டு இங்கே தட்ட போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒன்றுமே கிடைக்கல. இங்கே பார்ப்போம், இங்கேயும் ஒன்றும் கிடைக்கல. ஸோ அடுத்த 10 எத்தனை 10 போனேன்னு தெரில. இதை தட்டுவோம், இந்த வாட்டி என்ன பண்ண போறோம்னா இதோட சேர்ந்து ஈக்குவலாக தட்டப்படுத்தான பார்க்கலாம். கரெக்டாக ஒரே நேரத்தில் முடிச்சேன், ஒரே நேரத்தில். ஐயோ, வாங்க வாங்க, இதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. கைக்கு ஒரு வேலை தட்டியாச்சு.
பாப்போம். இது ஒரு விளையாட்டா இருக்குல்ல எனக்கு. ஓகே ப்ரோ, ரெண்டு பேருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த அளவுக்கு ரேட் ஓபன் எனக்கு சந்தோஷமா பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே அடுத்த பத்து. ஒன்பது பத்து இந்தாட்டி நம்ம தோத்துட்டோம். திரும்பி அடுத்த இதே கிடைச்சிக்கிறன்னு திரும்பியும் கிடைச்சிருக்கு. ஸோ லிட்டரலி ரெண்டு லெஜெண்ட் இதில் கிடைச்சிருக்கு. பத்து பத்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணால் ரெண்டு லெஜெண்ட்ரிப்பா, என்னது இது? செண்டு. ஓகே போக வேண்டிதான், வாங்க. பத்து ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேனே, இறங்கட்டும். பத்து ரெண்டு இது பேய் மாதிரி போயிடுச்சு ஆகத்துக்கு. அடுத்தது ஒன்று ஸோ நம்ம கேள்விப்படுறதுலாம் உண்மை தான். ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு லக்கில் கிடைச்சிருது. மொத்தமாக சேர்த்து ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தான் கிடைக்குது. ஆனால் அந்த ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்குது பாருங்கள். ஸோ இது லிட்டரலி நம்ம வந்து இங்கே ப்ரூவ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இது நம்ம வேசினு கரெக்டு தான். ப்ரோ ரெண்டு கிரேட் ஓப்பன் பண்ண இது கிடச்சிச்சு, மூணு கிரேட் ஓப்பன் பண்ண இது கிடச்சிச்சு, ஒரு கிரேட் ஓப்பன் பண்ண கிடச்சிச்சுங்கிறாங்க. அது எதனாலனா இதனால தான் பாருங்கள். இதுக்கு எதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். என்ன சொல்ல செப்பு ட்ரெஸ்ஸியா? செப்பு ட்ரெஸ்ஸு ஒன்று தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒம்பது இதான் பத்து ஒரு அடி செக் பண்ணிக்கிறேன். செண்டு க்ளோஸு அதிகமாகவே பண்ணிட்டோமோ? 89க்கு போயிடுச்சுப்பா, அதிகமாகவே பண்ணிட்டோம் ஒரு ஆர்வ கோளாறில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இதில் 9 தான் ஓப்பன் பண்ணோம். 39 8 9 ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் 80 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வெளியாயிரும். இது வரைக்கும் ஒன்று கூட கிடைக்கல இதில் இவ்வளோ ஓப்பன் பண்ணி. ஸோ இதில் வந்து 88 இருக்குது. ஓகே ஸோ கரெக்டாக இருக்காக ரெண்டு பேரும். நம்ம இப்போ திரும்பி தட்ட போகிறோம், ரெண்டுத்துலேயும் ஒன்றா கை வச்சுக்குவோம். 8 9 10 ஸோ இது வரைக்கும் எதுவுமே இது வரைக்கும் ஒரு பிளே கிடைக்கல. இந்த ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணல, மூணு கிடச்சிருச்சு. ஸோ திரும்பியும் தட்டுறேன், 9 10 இன்னும் இதுவும் கிடைக்கல. அப்படியே தட்டி தட்டு 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 தூக்கு. எவ்வளோவா கரெக்டாக 60 நிற்குதா? இதுலவா எவ்வளோ நிற்குது? 68 கரெக்டாக இருக்குப்பா. தட்டுங்கோ. 9 10 இவ்வளோ ஓப்பன் பண்ணி இதில் ஒன்றுமே கிடைக்கல. இதாச்சும் மூணு கிடச்சிருச்சு. ஐயோ ஐயோ திரும்பியும் ஒன்று வந்துருச்சு. 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இதை விளையாடிக்கிறேன் எத்தனை வந்துருச்சு. ஓகே ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓப்பன் பண்ணு, இப்போ தான் ஒரு லெஜெண்ட்ரி ஒரு மண்டையை கொடுத்துருக்கான். இதோட அவுட்ஃபிட் இன்னும் கொடுத்தானா? ஓகேப்பா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. பலே செஃப் ஆஃபிட் கம்பேர் பண்ணால் இது ஒர்த் இல்லை, பட் ஒரு லெவலுக்காச்சும் வந்துச்சு அந்த கிரனேட் மாதிரி இல்லாமல். ஓகே ரெண்டு கொடுத்துட்டான். ஏதோ சொல்லுவாங்களே வாயால கட்ட கவுதாரிண்டு, வாயை திறந்து சொன்ன செஃப் ஆஃபிட் கிடைக்கல, இதெல்லாம் பெரிய இதாக அப்படின்ட்டு உடனே கிடச்சி போச்சு. எனக்கு இந்த செஃப் ஆஃபிட்டுக்கு என்ன தான் சம்மந்தம் இல்லை. யாருக்கா செஃப் ஆஃபிட் வேணுமா என்ன கொடுங்க, நான் ஓன் பண்ணி தரேன். ஸோ ஒரே கிரேட்டில் மூணு லெஜெண்ட்ரி. ஐயோ முக்கிய முக்கிய ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறதுக்கு நீ மூணு லெஜெண்ட்ரி கொடுத்த, அதில் ஒரே இது ரெண்டு வாட்டி கொடுத்த. இவன் பத்து பத்தாக ஓப்பன் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் ஒன்று கொடுக்கல, ஒரே பத்தில் மூணு கொடுத்துட்டான். இது போட்டி வச்சு உங்களுக்கு ராமாமாமாமா, அவ்வளோ ஓசக்காரா ராமாமாமாமா, கொய்யால என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அது ஏன்டா போடு எத்தனைடா போயிட்டு
ஆல்ரெடி தட்டிட்டாங்க. இந்த பத்தில் எத்தனை வர போறீங்க? ஏன் ஒரு பத்துமே கொடுங்களேன். கிரேசர் கிடைப்ப தானே? ரெண்டு, மூணு, நாலு, பத்து. அப்பா செய்ய அப்பாங்கிற அவளுக்கு கிடைக்கணும்ல ஆசை பண்ணுனாடு. ஓகே ஒத்துக்கிறேன், வின்னர் இவன் தான். பத்து பத்து ஓப்பன் பண்ணுறது தான் க்ளோஸ். சரி இது இது இந்த படத்தில் ஏதோ பாரு எப்படி அனுப்புதுண்டு. ஓகே இருங்க, இதுக்கு இன்னும் கரெக்டு. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இங்கே தான் சார் ஒரு கதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்கேன், ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சாங்க. கிளைமிக் ட்விஸ்ட்டு படம் இது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கண்ணா. ஒன்று ஓப்பன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு, ஒன்று தான் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருப்பான். இடையில ஸ்கிப் அடிச்சிருந்தீங்கன்னா செத்தாங்க. என்ன நடந்துச்சு இப்பயே? இது பெஸ்ட்டுக்காக இங்கே ட்விஸ்ட்டு. ஓகே எத்தனையும் ஓப்பன் பண்ணுறோம். தட்டு டேய், மானம் போது முதவி, மானம் போது எது எடு. ஒன்ன பேர் கான்செப்டை யோசிச்ச பாரு. ஐயோ ரெண்டு கான்செப்ட் வேலை செஞ்சிருச்சுங்க. இங்க ஒரு கணிச்சுக்கிட்டு கிடைச்சிருக்கு. நாலுல ரீடிங் நிக்கிறோம் சொல்ல முடியாது. கிரனட் ரெண்டு வாட்டி கிடைச்சிருச்சுல, பரவாயில்ல. மூணுல ரீடிங் நிக்கிறோம். நாலுல எப்படி கிரனட் ரெண்டுல கிடைச்சா ரெஜிட் ரெஜிட்டி தான் பரிசு கிடைக்குதுல. ஸோ நாலுல நிக்கிற ரீடிங்ல இவங்க மூணுப்பா. ஓகேவா? ஆனால் ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிக்கலாம் இந்த இடத்துல. எத்தனை தொட்டன்னு தெரியலையே. செண்டு, ஓ எட்டு இருக்கா இன்னும். ஓகே எட்டு, அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்று சொல்ல எங்கே போச்சு பார், எங்கே போச்சு? அஞ்சு, அஞ்சில் நிற்கிறோம், அஞ்சில் நிற்கிறோம். கண்டன்னு சும்மா எடுப்பேன். எத்தனை தொட்டனே தெரியலையே. ரெண்டு தொட்டு போய் பார்ப்போம். செண்டு அஞ்சு இன்னும் தொண்ணுமா? ஐயோ தொட்டு போட்டேன் அதை, போடா போடா. பத்து, ஐயோ ஒன்று ஒன்றா தொடுறேன். இது பத்து பத்து, இது ஒன்று ஒன்று. லாஸ்ட் ஃபைனல் பேட்டர் ரெண்டு பேருக்கு நடக்க போகுது. ஓகே ஸோ தட்டிடுவோம். பத்து முடிஞ்சிட்டா அப்படி இவர் கதை. இப்போ இவருக்கு மட்டும்தான் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, ஒரு எட்டு இருக்குது. ஏன் விடுவானா அதையும் ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க மக்களை நல்லா கேட்டுங்க, இதில் ஏதாச்சும் கிடச்சிச்சுன்னா அது பெருமை முழுக்க இதுக்கு தான் சொல்லிட்டேன். இதுக்கு ஏதாச்சும் கிடச்சா அது லெஜண்ட் இதுக்குன்னு அர்த்தம். எட்டு. ஓகே ஸோ இப்போ போயிட்டு நம்ம வந்து கணக்கணுமா யார் வின்னர்ண்டு. இந்த செஃப்ட்ரு செப்பை தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நம்மள இருக்கு, அவ்வளோ அழகுடா. ஓகே ஓகே ஓகே, பேக் 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 கிளான் 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 பர்க் 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 பர்க். ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம மெயினாக மேக் பண்ணது ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணுறது, பத்து பத்தாக ஓப்பன் பண்ணுறதோட சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மெயினாக மேக் பண்ணது, மெயினாக அந்த கண்டென்ட் கொண்டு வந்தது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணது நம்மளுக்கு அஞ்சு லெஜெண்ட்ரி, இங்கே பத்து பத்தாக ஓப்பன் பண்ணுறது மூணு லெஜெண்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஃப் ட்ரெஸ், இதுலேயும் செஃப் ட்ரெஸ் ஈக்குவல். இங்கே ஒரு கன் ஸ்கின், இங்கே ஒரு பேக் பேக் ஈக்குவல். பட் இங்கே ஒரு ஸ்மோக், அப்புறம் வந்து ரெண்டு கிரிமினல் ஸ்கின் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு மண்டை, இந்த மண்டை ஹெல்மெட் போட்டால் மறைஞ்சிடும். ஸோ இது யாரும் யூஸ் பண்ண முடியாது, மறந்துடுவாங்க ரைட்டாக. ஸோ ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உருப்படியான ஐட்டமும் கிடச்சிருக்கு, அதிகமான ஐட்டமும் கிடச்சிருக்கு. இதை தான் கைஸ் நீங்கள் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நூறு கிரெட்டு இரநூறு கிரெட்டு சேர்த்து ஓப்பன் பண்ண வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ஓப்பன் பண்ணுறதோட ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணால் நிறைய கிடைக்குது. இதை தான் நான் மெயினாக கண்டுபிடிச்சேன். இது இந்த மாதிரி இல்லை, நிறைய கிரெட் நான் ஓப்பன் பண்ணேன் கைஸ். நிறைய லெட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணேன். அதில் நான் பார்த்து ஒரு டிஃப்ரென்ஸ், மெயினான டிஃப்ரென்ஸ் இது தான். அதை தான் இந்த வீடியோ மெயினாக நான் காட்டணும்னு நினச்சிது. ஸோ இது மாதிரி நான் ரிசர்ச் பண்ணி வரைக்கும் நம்ம பல வகையில் கிரியேட் வீடியோஸ் பல வகையில் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்கோம், அதெல்லாம் உங்களுக்கு மேலே காட்டுறேன். ஸோ இந்த வீடியோக்கு எனக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணி ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா வைப்பர் அண்ட் ராஜ் ப்ரோ, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கனால இல்லை உங்களுக்கு லக்கில் நான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் காய்ச்சி இந்த வீடியோ சொன்னு நினச்சேன். ஸோ ஒன்று ஒன்று ஓப்பன் பண்ணுறது பத்து பத்து ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நாங்கள் கிங் ஆஃப் ஃபயர். பை பை.